மணிப்பூர் ஆளுநர் இல.கணேசன் ஆழமாக இலக்கியம் பேசுபவர் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் புகழாரம் சூட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மறைந்த பேராசிரியர் கலைமாமணி ஐயக்கன் பட திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ப. சிதம்பரம் இலக்கியவாதிகளை கட்சி சார்ந்து பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இல.கணேசனின் இலக்கிய பேச்சை முதன்முறையாக கேட்டபோது பெருமையாக இருந்ததாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். இல.கணேசனோடு எனக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அவர் இலக்கியவாதி, இலக்கிய ஆர்வலர் என்று ஆளுநர் தவறு செய்தால் அவரை நீக்குவதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவரும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற திராவிடர் கழக இளைஞரணி கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒடுக்கப்பட்ட ஒரு உரிமையை முன்னிறுத்தி அடுத்த மாதம் 3 முதல் மார்ச் மாதம் 10 வரை சமூக இவரு 1 ஏக்கர்ல பூ விவசாயம் செஞ்சு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஆளுநர்கள் போட்டி அரசு நடத்துவதாக கூறிய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். குடியரசுத் தலைவர் தவறு செய்தார் ஒரு குடியரசுத் தலைவர் என்று சொன்னால், இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்தில் அவரை குற்றம் சாட்டி அவர் என்னென்ன தவறு செய்தார் என்று குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே மாதிரி கவர்னர் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கு இல்லை. பல கவர்னர்கள் இப்போது போட்டி அரசாங்கம் நடத்துகிறார்கள். இலங்கையில் 13வது சட்டத்திருத்தம் முழுமையாக அமல்படுத்தப்பட்டு தமிழர்களின் உரிமையை நிலைநாட்ட மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கையில் உள்ள மாகாணங்களுக்கு சுயாட்சி உரிமை அளிக்கும் 13வது சட்டத்திருத்தம் 1987 ஏற்படுத்தப்பட்டு தற்போது பெயரளவில் மட்டுமே இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் கோரிக்கை விடுத்ததாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதற்கு அவர், விரைவில் இச்சட்ட திருத்தம் அமல்படுத்தப்பட்டு இலங்கை தமிழர்கள் வாழ்வில் அமைதியும் பொருளாதார முன்னேற்றமும் அடைய முயற்சி எடுத்து வருவதாக பதிலளித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். திருமணமான பெண்களுக்கான தென்னிந்திய அழகி போட்டியில் சென்னையைச் சேர்ந்தவர் 2வது இடம் பிடித்துள்ளார். கேரளாவில் நடைபெற்ற மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா போட்டியின் இறுதிச் சுற்றில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த 14 பங்கேற்றனர். இதில் சென்னையைச் சேர்ந்த வைஷாலி 2வது இடம் பிடித்து அசத்தினார். திருமணமான ஒவ்வொரு பெண்ணும் தங்களின் அடையாளத்தை இழக்கக்கூடாது என வைஷாலி தெரிவித்தார். குடியரசு தினத்தை ஒட்டி இந்திய எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தோ பாகிஸ்தான் சர்வதேச எல்லையில் ஒரு வாரத்திற்கு ஆபரேஷன் அலர்ட் என்ற பெயரில் ரோந்து பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக குஜராத் மாநிலத்தில் சர்கிரிக் முதல் கட்ச் வரையிலும், ராஜஸ்தானின் பார்மர் மாவட்டத்திலும்